ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா, நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ கப்பி இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து போன வீடியோவில் போட்டிருப்பேன். ஸோ கப்பி இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லியிருப்பேன், இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, கப்பி ப்ரீடிங் ஆயிடுச்சு. ஸோ கப்பி வந்து ப்ரீடிங் ஆகி ஃப்ரைஸ் வந்து எனக்கு வந்து வரலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கான மேக் பண்ணி தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ கப்பி ஃப்ரீ ப்ரீடிங் ஆக மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து கப்பி ஃபிஷ்ஷை வந்து வளர்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னால், ஸோ நீங்கள் வந்து என்னென்னா ஒரு டப் செட்டப் யூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ ப்ரீடிங் பொறுத்தவரையிலையும் வந்து டப் செட்டப்பு இல்லைன்னு சொன்னால் பாண்டு செட்டப், ஏன்னா சிமெண்ட் தொட்டி இருக்குங்களே அதில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வேறு ஒன்றும் ஆகாது. ஸோ அது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பாண்ட் செட்டப்பு இல்லைனா டப் செட்டப் பண்ணிக்கலாம் வந்து. ஸோ ப்ரீடிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கப்பி ஃபிஷ்ஷை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் வந்து கொஞ்சம் ஈஸி தான். ஸோ ரொம்பலாம் ஹார்டாலாம் இருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸி தான் உங்களுக்கு, கப்பி ப்ரீடிங் தெரிஞ்ச வரையும் ஈஸி தான். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டு என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இது மேக் பண்ணிக்கிறாரு எப்படின்னா, ப்ரீடிங் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்காரு. ஸோ அந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அது பண்ணி அவசியம் இல்லை. ஸோ அது பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் அப்படி வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அது வச்சு தான் ஆகணும்னு அப்படிலாம் இல்லை. ஸோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணாதீங்க எதுக்குன்னு. ஸோ இதுக்குன்னு வச்சு தான் ஆகணும்னு அப்படிலாம் அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் அப்படி மேக் எதுக்காக வச்சுருந்தாருன்னு சொன்னீங்கன்னா வந்து ஃப்ரைஸ் வந்து கீழே வந்து போயிடும். ஸோ அது ப்ரீடிங் அந்த ஆகும்போது தான் ஃப்ரைஸ் வந்து அதோடய மேல் ஃபீமேல் வந்து சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு தான். ஸோ அதுக்காக தான் அதெல்லாம் ப்ரீடிங் பாஸ் வைக்கிறோம். ஸோ அது வச்சு தான் ஆகணுமா அப்படிலாம் அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து பிளான்ட் ஆட் பண்ணிடலாம். ஃபாக் ஸ்டைல் பிளான்ட் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஸோ உங்களுக்காக சாப்பிடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது கோக்கனைட் அந்த இது டெக்கரேஷன் பிளான்ட் உள்ளே மறைவிடுமா, இல்லைன்னா பிவிசி பைப் இருக்குல்ல அது கூட வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வந்து உள்ளே வந்து மறைஞ்சிக்கும். ஸோ அது மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து அது ப்ரீடிங் ஆக மாட்டேங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன் ப்ரீடிங் ஆகலன்னா மேல் நீங்கள் வந்து சரியாக போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ மேல் வந்து நல்ல ஒரு நல்ல ஹெல்த்தியான மேலாக போட்டுக்கோங்க. ஸோ சாதா ப்ரீடிங்லாம் வாங்காதீங்க. ஸோ குளத்தில் பிடிக்கிறேன் அப்படிலாம் போடாதீங்க தயவுசெய்து, குளத்தில் மீன் இது ஆட் பண்ணாதீங்க. ஸோ அவர் அப்படி தான் பண்ணிக்கிறார் போல், நான் அப்படிலாம் போடாதீங்க. ஸோ எனக்கு அக்வாரியம் கப்பியை பொறுத்தவரையிலையும் அக்வாரியம் ப்ரீடிங்கோட போடுங்க, அப்போ தான் கொஞ்சம் வந்து சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும். ஸோ ஃப்ரைஸை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரைஸ் வீடியோ நம்ம லாஸ்ட்டில் போடலாம். ஸோ அது ஆனால் இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீடிங் சரி ஆகாமல் இருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த காரணத்தினால கூட ஆகாமல் இருக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டப் செட்டப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை இதனால் பிளான்டெட் ஆக்ட் பண்ணிக்கோங்க, நிறைய பிளான்டெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரைஸ்லாம் சாப்பிடாமல் இருக்கும். ஸோ மேல் பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் ஆக்டாகவே வச்சுக்கோங்க, சின்னதாக வச்சுக்காதீங்க தயவுசெய்து, வந்து சின்ன கப்பீஸ்லாம் வாங்கி வந்து ப்ரீடிங் பண்ணாதீங்க. ஸோ பிளாக் நான் கப்பி இன்ஃபர்மேஷனில் போட்டிருப்பேன் பாருங்கள், இமேஜ் போட்டிருப்பேன் பாருங்கள். ஸோ அதில் வந்து பிளாக் கலர் ஐஸ் வரும் அந்த பார்த்தீங்கன்னா அது அதுதான் வந்து கொஞ்சம் அது வந்தால் தான் உங்களுக்கு வந்து ப்ரீடிங் ஆனதுக்குன்னு ஒரு கொஞ்சம் இது இருக்கும். ஸோ ப்ரீடிங் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஆயிரும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கப்பின்னு ப்ரீடிங்கே ஆகல உங்களுக்கு வந்து, இன்னும் உங்களுக்கு வந்து செட்டப்பே ஆகல அப்படின்னு சொன்னால், ஸோ மேல் வந்து உங்களுக்கு வந்து தனியாக எடுத்து போடுங்க. மேலும் தனியாக மேல் வந்து சரியில்லாமல் இருக்கும், இல்லைனா ஃபீமேல் சரியில்லாமல் இருக்கும். ஸோ அதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்கான வீடியோவை. ஸோ பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ டப் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பிளான்டட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாக் ஸ்டைல் அதான் பிளான்டட்னா ஃபாக் ஸ்டைல் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஆட் பண்ணிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஒழிஞ்சிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பிவிசி பைப் இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிவிசி பைப்பு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோக்கனைட் அந்த மூடி இருக்குது பார்த்தீங்களா, அதில் கூட இப்போலாம் நிறைய போடலாம். ஸோ அதுக்கான வீடியோ வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து போட்டுடலாம், இன்னொரு ஒரு 2 வீக்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டுடலாம் அந்த கோக்கனைட் இதை. ஸோ அது மாதிரி வந்தீங்கன்னா அது மாதிரி பிளான்டட் இது மாதிரி ஆக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வந்து குட்டி சாப்பிடாது. ஸோ ப்ரீடிங் பாக்ஸ் வச்சு தான் ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா ப்ரீடிங் பாக்ஸ் வச்சாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் கூட ப்ரீடிங் பாக்ஸ் வச்சால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ ப்ரீடிங் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் பார்த்துங்க. ஸோ நீங்கள் வச்சுக்கிறது மேலாக ஃபீமேலாம்னு சொல்லி கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ மேல் எடுத்துகிட்டே குட்டி பொல்ல குட்டி பொல்லைன்னு சொல்லாதீங்க. ஸோ ஃபீமேலாக இருந்தாலும் ஸோ ஃபீமேலாக இருந்துச்சுன்னா குட்டி போடுவோம். ஸோ ஃபீமேலாக இருந்தால் பார்த்துக்கோங்க, மேல் ஃபீமேல் வீடியோ கண்ணு பார்த்துங்க, எது மேல் ஃபீமேலும் கரெக்டாக இன்ஃபிகேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கான வீடியோ நான் தனியாக கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ப்ரீடிங் ஆகிறது ஆகாமல் இருக்க கூட வாய்ப்பு உண்டு. ஸோ இது வந்து சின்ன வீடியோ தான் மேக் பண்ணேன் நான். ஸோ அவருக்காக கூட இருக்கும். ஸோ ஏன்னா நிறைய பேர் இது கேட்குறது தான், இது வந்து எப்படின்னா கப்பி ப்ரீடிங்கே ஆக மாட்டேங்குது, ஸோ 2 வீக்ஸ் ஆயிடுச்சு 3 வீக்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ நல்ல ஒரு மேலாக எடுத்துக்கோங்க. ஸோ நல்ல ஒரு ஃபீமேலாக எடுத்துக்கோங்க, சின்னதாகலாம் விடாதீங்க தயவுசெய்து, வந்து சின்ன கப்பீஸும் பெரிய கப்பீஸுக்கும் விடாதீங்க. ஸோ நல்லா ரெண்டுமே லெவலாக இருக்கிற மாதிரி விடுங்க. ஸோ ஃபீமேல வந்து நல்ல ஒரு பபிள் ஆகிருக்கிற மாதிரி பாருங்கள். ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பபிள்னஸில் தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த
மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அது மாதிரி தான் இருந்தால் தான் கொஞ்சம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ப்ரீடிங் பொறுத்தவரையிலையும் நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தெளிவாக வாங்கிக்கோங்க. ஸோ டப் செட்டை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ டப் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா பிளான்டெட்லாம் ஆக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்டைல்லாம் ஒரு நிறைய போட்டுக்கோங்க. ஃபாக்ஸ்டைல் நிறைய போட தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கப்பீஸ் ஃப்ரைஸ் வந்து உள்ளே போய் உட்காந்துக்கும். ஸோ ஃபீடிங் பொறுத்தவரையிலையும் நல்லா வாம்ஸ்லாம் கொடுங்க. பிளட் வாம் கொடுத்தீங்கன்னா கப்பீஸ்க்கு வந்து கொஞ்சம் குரோத் ஆகும். வந்தீங்கன்னா சொன்னால் இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குரோத் ஆகிரும், கப்பீஸ் வந்து கொஞ்சம் குரோத் ஆகும். ஸோ அது வளர்ச்சி இல்லாமல் இருந்தால் கூட இது இருக்கும். ஸோ தனியாக வந்து ஃபீமேலை ப்ரீடிங்கே ஆகலை. ஸோ 2 days நீங்கள் வந்து மேல் ஃபீமேலும் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு ஸோ 3 days 3வா 3வது டே என்ன பண்ணுறீங்கன்னா தனியாக ஃபீமேல் மட்டும் தனியாக விடாதீங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபீமேல் மட்டும் தான் தனியாக இருக்கும். ஸோ அது மாதிரினா உங்களுக்கு வந்து ப்ரீடிங்கே ஆயிருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் இதாகிக்கோங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீடிங்கே ஆகாமல் கூட இருக்கலாம். ஸோ ப்ரீடிங் ஆகிறதுக்கு நிறைய வழி சொல்லலாம். ஸோ வந்து ஃபாக்ஸ்டைல் இந்த நான் முக்கியமாக நான் சொல்லுறது டப் செட்டப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டப் செட்டப் இல்லைன்னு சொன்னால் பாண்ட் செட்டப் இல்லைன்னு சொன்னாலும் டப் செட்டப் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி என் எதுவுமே இல்லை இப்போலாம் டேங்கு தான் இருக்குன்னு சொன்னாலும் ஸோ ஃபாக்ஸ்டைல் நல்லா உள்ளெல்லாம் நிறைய போட்டுக்கோங்க. ஸோ நிறையா போட்டுக்கிட்டு ப்ரீடிங் பொறுத்தவரையும் ஒரு டூ ஃபீட்டு ஆட் பண்ணாலும் பரவாயில்ல. ஸோ டேங்க் கொஞ்சம் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரைஸ் வந்து இப்போ போகும்போது ஓடி விளாடும் போது கொஞ்சம் சாப்பிடாமல் இருக்கும், அதோடய மேலே அதோட இது சாப்பிடாமல் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ முடிய போது. சொன்னால் சின்ன இன்ஃபர்மேஷன் போன வீடியோவில் வந்து இன்ஃபர்மேஷன் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எதுக்கு இன்ஃபர்மேஷன் வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், அதோடய லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஓகே, டாடா, பை பை.